போனாரு சென்டரா வச்சிட்டு டைட் வச்சிட்டு போறாரு இதெல்லாம் மாத்த ப்ரோ கரெக்டா சவுண்ட் இல்லாம இருக்கணும் மட்டும் இத மட்டும் செக் பண்ணீங்க சுத்தி இப்படி இப்போ வந்து எல்லாம் மாட்டியாச்சு பக்காவா இருக்குது உள்ள கேம் ட்ராக் மாட்டற முன்னாடி ஃபர்ஸ்ட் கிரீஸ் வச்சிருங்க அத மட்டும் மறந்துறீங்க டெய்லி கிரீஸ் வைக்கணும் உள்ள இந்த வெளட்டி வைக்கலாம் தூக்கி மாட்டனதுக்கு அப்புறம் மிஷின்ல இருக்கறப்ப எல்லாமே ஆஃப் பண்ணிட்டு உள் வழி அப்படியே இந்த சைடுல வைக்கலாம் கழட்டி இருந்தப்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு இந்த சைடு கரெக்டி வச்சு ஈஸியா ஃபுல்லா அப்ளை பண்ணிடலாம் கிரீஸ் அப்ளை பண்ணி டெய்லி கிரீஸ் வைக்கணும் அதல மட்டும் கேம் ட்ராக்ல மட்டும் தான் கேம் ட்ராக்ல உள்ள மட்டும் தான் இதுல கிரீஸ் அதே மாதிரி ஃபுல்லா எல்லா வளையமும் வச்சிட்டு போறப்ப ரெண்டு பக்கம் கேப் இருக்கும் இந்த பக்கம் இவனா இந்த பக்கம் இவனா சென்டரா வச்சிட்டு டைட் வச்சிட்டு போடுங்க இந்த பக்கம் மூணு பேர் நாகத்தோட இந்த பக்கம் இந்த பக்கம் மட்டும் கூர் கூரா இருக்கு பாருங்க இந்த சைடுல கீழே இருந்து தட்டி கண்டிதான் இந்த சைடு எதுவா தட்டுறா ஒண்ணு ஒரு நிமிஷம் இந்த பக்கம் செஞ்சிருவாங்களா இதுக்கு இந்த அருகம்பி வந்து இந்த இடம் வந்து உரசும் அதனாலதான் அந்த சைடுல இந்த பக்கம் தட்டுறது அப்ப இந்த இடம் வந்து அருகம்பியில உரசாம இருக்கும் இந்த வளையத்துல அருகம்பி अड़ती सरी पड़ियाँ अतम उरसा मट तिरपी कुछ अड्जस्ट पड़ो अभी सुी पाता ये सउंड कउंडे कैटे कैपिटल वेलिंग வெல்டிங் அடிச்சு தர போறோம் வெல்டிங் அடிச்சு ஏத்த போறோம் மிஷின்ல இந்த மாதிரி எங்க கிட்ட அந்த சைடு இந்த சைடு எங்க கிராக் ஆயிச்சா கண்டிப்பா வெல்டிங் அடிச்சுருங்க அப்பனால இதுல கொஞ்சம் கொஞ்சமா வெல்டிங் விட்டு அப்படியே இது மட்டும் தனியா கழட்டி வந்துறோம் இந்த இடத்து வந்து கிராக் ஆயிருச்சு வெல்டிங் அடிக்க போறோம் ஃபர்ஸ்ட் பெயிண்ட் லைட்டா சுரண்டி விட்டுறணும் அப்பா வெல்டிங் புடிக்கும் இல்ல அப்ப இந்த சைடுல வந்து அடிக்கிறப்ப இது கரெக்ட்டா ஒன்னு இன்னர்ல வரணும் இல்ல அவுட்டர்ல வரணும் இன்னர்ல வர மாதிரி எடுத்துக்கணும் அப்ப இந்த பேரிங் வந்து டேமேஜ் ஆகாம கரெக்ட்டா இருக்கும் ரெண்டு பேர் சேர்ந்து தூக்கி மாட்ட முடியும் இப்பதான் தூக்கி மாட்டணும் லைட்டா கொஞ்சம் சரி போ ஆ
அப்படியே இரு. அடிச்சவங்க அவ்வளவுதான், ஃபுல்லா போய் பணிஞ்சிடும், அந்த ஃபுல்லா போயிடும். அந்த சீர் அப்படியே பாத்துங்க, இந்த சீர் இப்படிதான் பிக் போல்ட் மாட்டணும். இந்த சீர் ஒரு ஆள் பிடிச்சிட்டு ஒரு ஆள் தூக்கி மாட்டணும்னா அப்புறம் டைட் ஆக வேண்டியதான். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிக் போல்ட் ஃபுல்லா ஒரு ஆள் பிடிச்சி டைட் வச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தேக்காஸ்ட் வச்சுருங்க. அந்த லைட்டா தூக்கணும், சார் ஃபுல்லா ஏறும் அப்படியே. திருப்பி கழட்டினவே அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். அப்படியே ஃபர்ஸ்ட் இந்த சைடு ஒரு வாசர் ஒன்னு போட்டுக்கணும். இந்த செயின் வந்து ரொம்ப கிரிசா இருந்து உடச்சி டீசலை கழுவி எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓரா இந்த கிளச்சு பிளேக்ல மட்டும் காயில கிரிசா வச்சிடக்கூடாது. கொஞ்சம் நிச்சோட தான் இங்க ஒரு மாசத்துக்கு ஒரு ஆட்டி திருப்பி அடுத்த வாட்டி வைக்கிறோம். ஃபர்ஸ்ட் வாட்டி வச்சுதான் தொடச்சி கிளீன் பண்ணிட்டு அப்புறம் தான் திருப்பி அடுத்த வாட்டி வைக்கணும். ஒரு வாட்டி மூடியை திறந்துதான் வைக்கணும். இந்த உள்ளேருந்து வைக்கிற மாதிரி இருக்கும், இந்த சின்ன ஒரு ஹோல் இருக்கும், அதெல்லாம் வைக்கக்கூடாது. அதெல்லாம் வச்சுன்னா எவ்வளவு வைக்கணும்னு உங்களுக்கே தெரியாது. நீங்க மூடியை ஓபன் பண்ணிட்டு அப்போ செக் பண்ணிட்டே இருக்கணும் ஒரு மாசம் ஒரு வாட்டி. தகுந்த மாதிரி வாசல் வந்து மட்டமா இருக்கணும், அதனாலதான் தகுந்த மாதிரி ஒரே ஒரு வாசல் மட்டும் போட்டிருக்கோம். இந்த செயின் டைட் வந்து இதுதான், இந்த டென்சர் ஓட தான் இது டைட் செயின் டைட். இந்த 18-19 ரிங்ஸ் எல்லாம் டைட் வைக்கணும். இது லைட்டா கொஞ்சம் டைட் வச்சுட்டேன், சுத்தி விளாட தட்டினாலும் இந்த இடம் இப்ப லூஸ் இருக்கல அப்போ டைட் ஆகும். சுத்தி விளாட லைட்டா பொறுமையா இங்க தட்டினீங்கன்னா டைட் ஆகும். கொஞ்சமா இப்ப டைட்டா எடுக்கிறேன், இப்ப டைட்டா இருக்கும். ஓவர டைட் வச்சீங்கன்னா சுத்தரப்ப வந்து சுருன்னு சவுண்ட் கேட்கும். ஓவர டைட் கூடாது, மீடியமா இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. அடிச்சு அடிச்சு ஓடி இந்த ஸ்ப்ராக்கெட்டோட பல்லு, இந்த ஸ்ப்ராக்கெட்டோட பல்லு சீக்கிரம் காலி பண்ணிடும். டைட் வச்சுட்டு இந்த சைடுல பாருங்க, இந்த சைடு இருக்காங்க, இந்த சைடு பாருங்க. இதுதான் கேப் இருக்கணும், அந்த சைடும் கேப் இருக்கணும். இந்த மேல எல்லாத்துலயும் இருக்கு பாருங்க. அது மாதிரி இருந்தாதான் சுத்துறப்ப இந்த பாடியை வந்து உரசாம இருக்கும். இந்த சைடு ஃபர்ஸ்ட் ஒன்று இழுத்து வந்துச்சு, இல்லை அந்த சைடு மட்டும் ஒட்டி இருக்கா அப்படின்னா அந்த பாடியில் இந்த பாடியில் ஸ்க்ராச் ஆகும். ஸ்க்ராச் ஆகிட்டு அப்படி கிளிக்க ஆரம்பிச்சிடும். அதனால இதுலேயும் கொஞ்சம் கேப் இருக்கும், அந்த சைட்லையும் கேப் இருக்கணும். அந்த ரெண்டு சைடு அதே ஈவனாக கேப் இருக்கணும். அதை மட்டும் பார்த்து இதை மாட்டிட வேண்டியது தான். போல்ட் நெட்லாம் மட்டும் டைட் வச்சு வேண்டியது தான். இது வந்து ஓவர் ஃபுல்லாக டைட் வச்சிடக்கூடாது, லைட்டாக அந்த சேக்கிங் இருக்கணும். அந்த மாதிரி டைட் வைக்கணும். இதில் ஃபஸ்ட்டு இருந்த அளவுக்கு தெரியும், அந்த அளவுக்கு டைட் வச்சா போதும். இப்படிதான் ரிலே செட்டப்பை இறக்கிட்டு திருப்பி மாற்ற வீடியோ இது. வந்து ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் கஷ்டமா தெரியும், நீங்க வந்து ப்ராக்டிக்கலா செஞ்சு பார்க்க வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆயிடும். ஸ்டார்டிங்ல ஒரு 2-3 பேர் வந்து இறக்கிறதுக்கும் தூக்குறதுக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியாத நேரம் ஆரம்பத்துல, அப்போ வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மாட்டவன் கழட்டி ஒரு வாட்டி நீங்க மாட்டி கழட்டி ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸி ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து 2 பேர்ல அதுக்கப்புறம் கொஞ்சமா ஒரு நாள் கொஞ்சம் கூடிய சீக்கிரம் நீங்களே தனியா மாட்டி கழட்டுற அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரீ ஆயிடும்.